இது கேக்குமா? தாத்தா வேலைக்கு போனாங்க, வேலைக்கு போயிடும் மோரம் போட்டு போனாங்க. மோரத்த யாரோ தட்டையில கழட்டு போறத பாத்துக்கிட்டாங்க. பாத்துக்கிட்டு யாரோ எடுத்துக்கிட்டாங்க. எடுக்கவும் ஒரு வருமா காணாம காணாமல் தேடினாங்க. தேடவுமே கிடைக்கல. இவர் சொன்னாரு, காசு வெட்டி போட போறோம், எந்த கோயில ஒரு மிளகா அரைச்சி அப்படணும், அப்படின்னா அவங்களுக்கு வாந்தி போகத்தில் போயிடுறது, என்னன்னு தெரிஞ்சிடும், ரத்தம் அவங்க கட்சி கசுவாங்க அப்படின்னு சொல்லுமே. பாய்ந்துக்கிட்டு கொண்டாந்து ஒரு வாரம் கழிச்சு அந்த நடந்து வர பாதையில எழுச்சி போட்டுக்கிட்டாங்க. யாரும் தெரியல மாதிரி தாத்தா தா காலையில் எழுந்துட்டு சொல்றாரா, கீழே கிடக்குற மாதிரி மிதிச்சு மெலச்சது மாதிரி அவங்க எங்கள் சின்ன எடுத்து தோங்க மோரம் கிடச்சுன்னு எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் அன்னைக்கிட்ட கவலையப்படுத்திருந்தேன், ஐயோ மோரம் போச்சே, ஒரு மோரம் போச்சேன்னு கவலைப்படுத்திருந்தேன். முருகா வந்து தேவத்தில் நின்று படம் பிடிச்சாப்புல கையில வேலு பிடிச்சிருக்கு, துண்டை அப்படி வல்ல விட்டு போட்டுருக்கு. ஒரு பொம்மை கட்டமேனிக்கு உன் பொருள் கிடச்சிருக்குதா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிச்சு. என்னடா அப்படி வந்து சத்தியமா பேசணும்னு பார்த்தா சேவத்துல நின்று பேசு, எந்திரிச்சு முடிச்சு பாக்குறேன் காலம் மறந்துருச்சு. அன்னைக்கே பார்த்தா நைட்டும் சொல்லிட்டாங்க, நம்ம மோரம் கிடைச்சிருக்கு, சரி கிடைச்சிருச்சுன்னு கொண்டாந்து கொடுத்துட்டாரு. பிடிக்கும் முருகன் கோயிலுக்கு போதும், மூணுமே நேர்ந்துருந்தேன் எனக்கு, மூணுமே அது செஞ்சு கொடுத்துருச்சு, மூணுமே நிறைய மூணுக்கு நேர்ந்துருந்தேன். இந்த மாதிரி எனக்கு அந்த மூணுமே எனக்கு கிடைச்சிருச்சு. வருஷம் முருகன் கோயிலுக்கு அப்புறம் ஒன்று நேர்ந்தேன், நான் மூணு பொம்பளை பிள்ளைக்கிறது நாலாவது பையனே இல்லை, எனக்கு பையன் வேணும்னு சொல்லிட்டு வந்தேன். நாலாவது பையன் பிறகு நான் மூணு வருஷத்துக்கு வந்து மொட்டை ஓடுறேன், அதே மாதிரி பையன் பிறகு மூணு வருஷம் போய் மொட்டை ஓட்டு அப்புறம் ஒன்று நேர்ந்தேன், அது எனக்கு நிறுத்தி கொடுத்துருச்சு. அது போதும், அதோட நான் அது வேசியா அந்த வருஷம் வருஷம் முருகன் கோயிலுக்கு எதுனாலும் நேர்ந்திருந்து நம்ம போதும். எனக்கு ரொம்ப பிடிக்கிறது அதான் பிடிக்கும், முருகன் கோயில் தான் பிடிக்கும்.